வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபெட்ச் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கன் டவுன் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கு. இந்த படம் ஒரு வித்தியாசமான ரிவெஞ்ச் த்ரில்லர், அதாவது ஒரு எய்ஸ்ட் நடந்துடும், அந்த எய்ஸ்ட்டை மையமாக வச்சு ஒரு ரிவெஞ்ச் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே அந்த எய்ஸ்ட்டை ஸ்டேஜ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக ஹீரோ தலைமையில் ஒரு குழு தான் வந்து அந்த எய்ஸ்ட்டை வந்து பண்ணியிருப்பாங்க. இவங்களோட வேலையே வந்து நிறைய இடங்களில் கொள்ள அடிக்கிறது தான். லாஸ்ட்டாக பல்காக ஒரு அமௌண்ட்டை கொள்ள அடித்து செட்டில் ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. அங்கே தான் இவங்களுக்கு ஒரு ஆப் நடக்குது. அதாவது அந்த ஹீரோவோட அப்பா இருப்பார்ல, அவரை வந்து ஒரு குரூப் வந்து கொலை பண்ணிடுறாங்க. ஆல்சோ இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணத்தையும் வந்து ஆட்டை போட்டுறாங்க. ஸோ உண்மையிலே அந்த குரூப் யாரு, எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க, அவங்கள எப்படி ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறாரு அப்படின்றத அந்த படத்தோட கதை. பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்தோட ஒரு தீம் அப்படின்றதே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக கொள்ளடிச்சவங்கிட்டே கொள்ளடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், அதை எப்படி ட்ராக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மோடில் போகும், அது உண்மையிலே நீட்டாக எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட அந்த பிகினிங் போர்ஷன், ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேயே வந்து கிளைமேக்ஸ் சீனை காட்டிடுவாங்க. அதுக்கப்புறமாட்டு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு கதையை தான் சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அது ஒரு நீட்டான கியூரியாசிட்டியை பில்ட் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு ட்விஸ்ட் அமைச்சிருப்பாங்க, அதாவது ஹீரோ வாழ்க்கை சம்பந்தமான ஒரு உண்மை, அது உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்விஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்றது 1.5 மணி நேரம் தான், ஒரு குயிக் வாட்சாகவே பார்த்துடலாம். மற்றபடி இந்த படத்தில் சொல்கிற அளவுக்கு பெருசாக பாசிட்டிவ்ஸ் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஆக்சுவலாக இந்த படத்தில் இன்ஃபேக்ட் நிறைய காட்சிகளை ஸ்டேஜ் பண்ண விதம் அப்படின்றதே ரொம்ப ரொம்ப புவராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு அந்த கொள்ளடிக்கிற காட்சிகள் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் எடுத்த மாதிரி இருக்கும். இந்த ஹேஸ் த்ரில்லர் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஜேனர்லேயே பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் ஏகப்பட்ட படங்கள் பிரம்மாண்டமாகவே காட்டிட்டாங்க. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ரொம்பவே சாதாரணமாக இருக்கும் அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்தில் டீடைலிங் அப்படின்றதுமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த ரீசன்க்காக இவங்க பழி வாங்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு உண்மையை சொல்லியிருப்பாங்க. பட் அதுக்காக இவ்வளோ தூரம் பண்ணுவாங்களா, அதை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்ற அந்த உண்மை எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ இந்த படத்துலையுமே நிறைய இடங்கள் அப்படின்றது கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் கிரிப்பிங்கான த்ரில்லராக கொடுத்துருக்கலாம். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விதமான ஆஃப் குக்டு த்ரில்லர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.2 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் கிளிம்ஸ் மாதிரி சில அடல் காட்சிகள் வந்து வந்து போகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் மருத்துவ விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.